Hi friends, welcome back to Saga's Kitchen Room. நாம இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான 10 kitchen tips தாங்க பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். First tip என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பால் டீ எல்லாம் காய வைக்கும்போது இந்த மாதிரி பொங்கி வரும். அப்படியே விட்டோம்னா கீழ பொங்கி நமக்கு வந்து வேலை ஜாஸ்தியா தான் ஆகும். அந்த டைம்ல என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை உள்ள போட்டு வச்சிருங்க. அப்ப வந்துட்டு அந்த பால் வந்து பொங்கி வெளியே வராது. அது வந்து அதோட எட்ஜஸ்லயே அப்படியே நின்னுக்கும். வெளியே வந்து பொங்கி வழியாது. இந்த டிப் வந்துட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகுங்க. இது வந்துட்டு நீங்க பால் வந்து பாதி அல்லது அது கீழே வச்சிங்கன்னா தான் இந்த டிப் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா பொங்கி கீழே தாங்க போகும். டிப் நம்பர் 2, இந்த மாதிரி நம்ம ஏதாவது கிளாஸ்ல ஏதாவது திங்ஸ் வாங்கும்போது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குங்க. அது வந்து இந்த மாதிரி நல்லா பசை மட்டும் நல்லா பிடிச்சிக்கும். நமக்கு ஸ்டிக்கர் வந்து என்னதான் சுடு தண்ணி போட்டு கழுவுனாலும் போகாது. அந்த மாதிரி டைமில் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த பசை மாதிரி இருக்க இடத்துல தடவிட்டுக்கோங்க. இது வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். வேறு குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துட்டு அதுலேயே லைட்டாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மேலே இருக்க ஸ்டிக்கர் எல்லாமே வந்து நல்லா க்ளீனாக போயிருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கூட அந்த பசையே இல்லாமல் ரொம்ப சூப்பராக போயிடுச்சு. டிப் நம்பர் 3, நம்ம வந்துட்டு வெயில் அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போயிட்டு வந்ததும் ஒரு ஜூஸ் போட்டு குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணும். பட் வந்துட்டு நம்ம இருக்க டயர்டில் லெமன் பிழிஞ்சு அதை வந்து ஜூஸ் போடுறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிருங்க. நீங்கள் வந்துட்டு லெமன் வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி கட் பண்ணி பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இதிலேருந்து விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. மீதி இருக்க ஸ்பேஸில் எல்லாம் எப்பையும் போல் தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா அதை வந்து கட்டியாகிரும். உங்களுக்கு வந்து எந்த ஜூஸாவது போடணுன்னா டக்குன்னு ஒரு லெமன் பீஸை போட்டுட்டு கூடயே நமக்கு ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா அதையும் போட்டு நம்ம வந்து சட்டுன்னு ஜூஸ் போட்டுடலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட இந்த மாதிரி டக்குன்னு நம்ம பண்ணி கொடுத்துர்லாம். டிப் நம்பர் 4, நம்ம வந்துட்டு லெமன் வாங்கிட்டு வந்ததுமே வந்து ஒரு சில லெமன் வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்கும். பிழிஞ்சாலும் அதில் வந்து ஜூஸ் கம்மியாக தான் வரும். அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பவுலில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்த லெமனை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ கட் பண்ணி பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூஸும் ஜாஸ்தியாக வரும், பிழியறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 5, நம்ம வந்துட்டு லெமன்லாம் புழிஞ்சிட்டு அதோட தோலை வந்து தூக்கி போட்டுருவோம். இனிமே வந்து இந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பூஜை ஜாமான் பித்தளை ஜாமான்லாம் தேய்க்கிறதுக்காக நம்ம வந்து புளியை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம தூக்கி போடுற லெமனையே யூஸ் பண்ணலாங்க. இதிலேருந்தும் கொஞ்சம் நமக்கு வந்து ஜூஸ் வரும். அதுவே வந்து நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு போதுமான அளவாக இருக்குங்க. டிப் நம்பர் 6, நாம் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம். அது வந்து ஒரு வாரம் ஆனாலே நமக்கு கெட்டு போன மாதிரி ஆயிரும். அந்த டைமில் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் கலந்து வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க. அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 2 டிராப் அளவுக்கு லெமன் சேர்த்து நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனால் கூட கெட்டே போகாதுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே போகாமல் அப்படியே இருக்குங்க. டிப் நம்பர் 7, நம்ம வந்துட்டு ஒரே டைமில் 2-3 காய் பொரியல்லாம் பண்ணணுன்னா தனித்தனியாக விசில் போட்டிங்கன்னா டைமும் வேஸ்ட் ஆகும், கேஸும் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இந்த டிப்பை யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்களை எல்லாத்தையும் இட்லி மூடியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரே டைமில் 2-3 காய்கள் கூட செஞ்சுக்கலாம். இல்லைன்னா
நீங்கள் வந்து கீழே இட்லி ஊற்றிட்டு மேலே இருக்க பிளேட்டில் காய் வச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். டிப் நம்பர் 8, நம்ம வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கும்போது கீழே வந்து உப்பு படிஞ்ச மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கணும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்தளவுக்கு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுட்டு அந்த பீஸையும் உள்ளேயே போட்டுருங்க. போட்டு அந்த தண்ணியை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா சுத்தமாக வந்துட்டு நமக்கு உப்பு எதுவுமே பிடிக்காமல் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆச்சா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிப் நம்பர் 9, என்ன தான் நம்ம கொத்தமல்லியை பாக்ஸில் போட்டு வச்சாலும் அது வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக இந்த ட்ரிப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ அல்லது ஒரு ஒயிட் கிளாத் கூட எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். மேக்ஸிமம் அதில் இருக்க வேர் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இலையிலையாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப நாள் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்து வெறும் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிங்கன்னா அதிலிருந்து தண்ணி சொட்டி அது வந்து சீக்கிரமாகவே அழுகி போயிடும். டிப் நம்பர் 10, நம்ம வந்துட்டு பாத்திரம் கழுவும்போது அல்லது மாவரைக்கும் போது சப்பாத்தி மாவெல்லாம் பிசரும்போது இந்த மாதிரி நம்ம வளையல் வந்து கீழே கீழே வந்துகிட்டே இருக்கும். அது வந்து நமக்கு வேலை பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்பாகவே இருக்கும். அந்த டைமில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து நீங்கள் வந்து வளையல் கீழே இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வளையல் வந்து கீழேயும் வராது, டிஸ்டர்பே ஆகாது. இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க சகாஸ் கிச்சன் ரூமுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.